இது வெட்கக்கேடான செயல், அரசாங்கத்தை நோக்கி கடும் தாக்கு. பல தடைகளை உடைத்து நான்காம் நாள் போராட்டம் ஆரம்பித்தது. ஆயிரக்கணக்கில் படையெடுக்கும் உணவாளர்கள். இந்தியாவிற்கு பதிலடி கொடுத்ததா இலங்கை? கடனை திரும்ப செலுத்தியதில் நடந்தது என்ன? விடுதலை புலிகளால் முடியாததை புலம்பெயர் அமைப்புகள் அடைய முயற்சி. முகமத் முசம்மில் கண்டுபிடிப்பு. பொத்துவில் தொடக்கம் ஒலிகண்டி வரியான தமிழர் தாயகத்தில் தமிழர்கள் எதிர்கொள்ளும் இன்னல்களுக்கு எதிரான பேரணி நான்காம் நாள் இன்றைய தினம் ஆரம்பித்துள்ளது. வவுனியா புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இன்று காலை ஆயிரக்கணக்கான உணவாளர்களுடன் இந்த பேரணி ஆரம்பித்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்கள் பேரெழுச்சியாகிய சாத்வீக பேரணி பல்வேறு தடைகளை உடைத்து சர்வதேசத்தின் பார்வையை பாதிப்புற்ற தாயக மக்களுக்கான நீதி கோரிய போராட்டம் ஆரம்பித்துள்ளது. தொழிற்சங்கங்களே கிழக்கு முனியத்தை விற்பனை செய்ய முனைவது போன்றும் அரசாங்கம் அதனை மீட்டது போன்ற தோரணையில் சிலர் கருத்துக்களை வெளியிட்டு வருவதானது வெட்கக்கேடான செயல் என்று ஜேவிபியின் அரசியல் பீட உறுப்பினர் சுனில் ஹாந்தோன்னெத்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் பேசிய அவர், கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையத்தின் முழு உரிமையையும் பெற்றமைக்கான பெருமையை தம்பசப்படுத்திக் கொள்ளும் வெட்கமில்லாத முயற்சியில் அரசாங்கத்தின் சில பிரிவுகள் ஈடுபட்டுள்ளன. பொதுமக்களின் பாரிய போராட்டம் காரணமாகவே ஒரு இந்திய நிறுவனத்திடம் வழங்கப்படவிருந்த 49% பங்குகளை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் கட்டாயப்படுத்தப்பட்டது. எனினும் இதனை அரசாங்கத்தின் வெற்றி என்று சிலர் கூறி வருகின்றனர். தொழிற்சங்கங்களே கிழக்கு முனியத்தை விற்பனை செய்ய முனைவது போன்றும் அரசாங்கம் அதனை மீட்டது போன்ற தோரணையில் சிலர் கருத்துக்களை வெளியிட்டு வருவதானது வெட்கக்கேடான செயல் என்றார். இந்தியாவிடமிருந்து எந்தவித கோரிக்கையுமின்றியே தாம் இந்திய மத்திய வங்கிக்கு திரும்ப செலுத்தியதாக மத்திய வங்கியின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்திய மத்திய வங்கியிடமிருந்து பெற்றுக்கொண்ட நாணய மாற்று வசதிகளுக்கான நிதித்தொகையை இந்திய மத்திய வங்கியிடமிருந்து எவ்வித விசேட கோரிக்கைகளுமின்றி செலுத்திவிட்டதாக இலங்கை மத்திய வங்கி நேற்று அறிவித்திருந்தது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனைய உடன்பாட்டை இலங்கை திரும்ப பெற்றுக்கொண்டமைக்கு பதிலடியாகவே இந்திய மத்திய வங்கி இந்த வசதியை செலுத்தக்கூடியதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. எனினும் எவ்வித கோரிக்கைகளுமின்றியே இலங்கை மத்திய வங்கி குறித்த வசதியை திரும்பி செலுத்தியதாக மத்திய வங்கியின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த வசதியை எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்வதற்கான பேச்சுக்களை இடம்பெற உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இலங்கைக்கான நாணய மாற்று வசதி எதிர்வரும் 2022 நவம்பர் வரைக்கும் கிடைக்கும் என்று இந்திய உயர்ஸ்தானிகரம் அறிவித்துள்ளது. இதேவேளை இலங்கையின் வெளிநாட்டு ஒதுக்கம் தொடர்ச்சியாகவே குறைந்து வருவதாகவும் ரூபாவின் பெறுமதி பாரிய அழுத்தத்துக்கு உட்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெசடி சில்வா தெரிவித்துள்ளார். எனவே இலங்கையினால் 2022 ஆம் ஆண்டில் கடனை மீள செலுத்துவதில் சிரமம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுத போராட்டத்தில் அடைய முயற்சித்த இலக்கை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை பிரேரணிகள் ஊடாக புலம்பெயர் அமைப்புகளுக்கு பெற்றுக் கொடுக்க முயற்சிக்கின்றனர் என்று பாராளுமன்ற உறுப்பினர் முகமத் முசம்மில் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இடம்பெறவுள்ள 46வது கூட்டத்தொடர் தீர்மானமிக்கதாக அமையும். மனித உரிமை ஆணையாளர் இதுவரை இராணுவத்தினருக்கு எதிராகவே குற்றச்சாட்டுகள் முன்வைத்தார். ஆனால் தற்போது அரசாங்கத்துக்கு எதிராகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இலங்கை தொடர்பில் அவர் கடந்த மாதம் வெளியிட்ட அறிக்கை நாட்டின் சுயாதீனத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. 30 வருட கால யுத்தம் முழு நாட்டுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. பாரிய போராட்டத்திற்கு மத்தியில் யுத்தம் 2009 மே 19 முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. 2009 மே 27 இலங்கைக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் முதலாவது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி தற்போதைய பிரதமர் மஹிந்த ராயபக்ச இவ்விடயத்தை பொறுமையாக கையாண்டார்.